வணக்கம் செட்டு தமிழ் ஆல்ரவுண்டர் சேனலுக்கு எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பஜ்ஜி எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்புறம்னா, நான் கடலை மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி பசஞ்சிட்டு இருக்கேன். கடலை மாவு போட்டு சொன்னால் கலக்கி முடிச்ச உடனே உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நம்ம தேவையான உப்பு போட்டு, இப்போ மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் போட்டுட்டு உங்களுக்கு தேவையானதோ அந்த தேவைக்கேற்ற உடம்புக்கேற்ற மிளகாத்தூள் போட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, நான் வந்து கலர் பொடி எதுவுமே போடலை, எல்லாமே நேச்சுரலாக கடலை மாவு உப்பு மிளகாத்தூள் இல்லை மூணு தான். இது நல்லா கிளறி விட்டுட்டுங்க. அந்த கட்டி வராதபடி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள் கடலை மாவு மூணும் நல்லா போட்டு கலக்கிட்டு நல்லா பார்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுனால வாழைக்காய் பறிக்கிறது நம்ம போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து தோட்டம் பக்கம்னா, அதனால் நம்ம தோட்டத்தில் போய் நம்ம வாழைக்காய் பறிப்போம். இப்போ நம்ம வாழை தோட்டத்துக்கு வந்தாச்சு. வாழை தோட்டத்தில் வந்து வாழைக்காய் இருக்குது. ஆனால் இப்போ மற்ற இடத்துல வந்து எட்டாது. இதெல்லாம் வந்து வரப்பு இருக்கிறது வாழைக்காய் எட்டும். இதெல்லாம் வாழைக்காய் பிடிக்கும். வாழைக்காய் பறிக்க இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வாழைக்கொலையில் வந்து அப்படியே நம்ம பறிச்சிடலாம். வாழை மட்டும் வந்து நம்ம இப்போ ரெண்டு வாழைக்காய் பறிக்க, இன்னொரு வாழைக்காய் திருச்சி திருச்சி வந்துச்சு, இன்னொரு வாழைக்காய் பறிச்சிக்கலாம். வாழைக்காய் பறிச்சிட்டு நம்ம கிளம்பலாம். இது இப்போ எங்கள் தோட்டம். இப்போ நாற்று நட்டது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு 20 நாள் வளர்த்துல பச்சை பச்சைன்னு இருக்கு. அது நம்ம தோட்டத்துலேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். வீட்டில் வந்து மறுபடியும் நம்ம வாழைக்காய் சுவடு பார்ப்போம். இப்போ வீட்டு பக்கத்தில் ஆச்சு. வீட்டு வாசலில் என் பையன் அவளை காத்துட்டு இருக்கான். இப்போ வாழைக்காய் பச்சிருந்த வாழைக்காய் இப்போ நம்ம வச்சு வரம்போம். காம்பையும் சேரம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பொடிசாக வச்சு வரம்பிக்கலாம். இந்த தோலை துறப்பட்டோம்னா இனிமேல் செய்கிறது எல்லாமே நம்ம பச்சைக்கு பொடிசாக செய்யலாம். அதில் வந்து அந்த சீதுக்குள்ளாத பலகை இல்லை. பச்சைக்குண்டு கடையெல்லாம் பார்த்து வச்சுருவாங்க. நான் கத்தி வச்சு பொடிசான அப்படிங்கிறேன். அம்மா, அரிசியிலே வாயில் போடக்கூடாதுங்க. அரிசியை சாப்பிடக்கூடாதுமா, வயிறுமா. அது கோழி சாப்பிடுற சாப்பாடுமா, நீ சாப்பிடக்கூடாதுமா. சரியா, வண்டி வரும்.
இப்போ வாழைக்காய் செய்யாச்சு. வாழைக்காய் வந்து நல்லா சேஃபாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் நம்ம கலக்கி வச்சதை ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து, ஆஃப் அன் அவர் முன்னாடி நம்ம கலக்கி வச்சிட்டோம். இப்போ ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம இதெல்லாம் வெட்டி வச்சுட்டு நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி எண்ணெய் பொறிக்க விதத்தில் எண்ணெய் இருந்துச்சு, பழைய எண்ணெய். இப்போ மறுபடியும் அதிலேயே எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ எண்ணெய் வந்துட்டு கடையினில் சூடாகுது, சூடாக முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து நம்ம பஜ்ஜி போடுறோம். வாழைக்காய் முக்கிய நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ பஜ்ஜி போட்டோம்னு சொல்லி ஆல்ரெடி எண்ணெய் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாக தர்றதுக்கு, இப்போ சூடு அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பஜ்ஜி வந்து உடனே புதுசுன்னு போய்கிட்டு வரும். இல்லை அப்படின்னாக்கி கொஞ்சம் அந்தளவுக்கு போகாது. இப்போ நம்மளுக்கு ரெண்டு பஜ்ஜி போட்டுருக்காச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பஜ்ஜி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது படம்பத்தில் எண்ணெய் நல்லா சூடாயிரும், பச்சை படம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பஜ்ஜி நல்லா புதுசாக இருக்குது, இன்னொரு பச்சை வந்து நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த பஜ்ஜி போட்ட உடனே நல்லா போட்ட உடனே எப்படி கொதிக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சால் தான் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகுதுன்னா டக்குன்னு புதுசுன்னு வந்துடும். மாற்றி கொடுங்க, நல்லா போகுது. இப்போ நல்லா போயிருச்சு, அது எல்லாம் இப்போ வந்து இந்த ஹீட் ஆகணும்னா நல்லா போயிருச்சு. இருக்கீங்களா, அது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலர் எதுவுமே இன்க்ரீஸ் எதுவுமே சேர்க்கலை. ஒன்லி நம்ம நேச்சுரல் கலர் தான், கடலமாக என்ன கலர் வந்ததுன்னா மிளகாத்தூள் என்ன கலர் தான் அதுதான். அதனால் தான் நம்மளுக்கு வந்து இந்த நேச்சுரல் கலராக இருக்குது. நம்ம கடையெல்லாம் பார்த்தா சிவப்பு கலர் கொட்டி போட்டுருவாங்க, அது சிவப்பு கலராக இருக்கும். நம்ம வந்து ஒரு பச்சை வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சையை எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரோனாக இருந்துச்சுன்னா அந்த எப்பவுமே அது நல்லா வந்துருக்கும். நல்லா ப்ரோனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், கொஞ்சம் முறுமுறுப்பாக அது நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னா எண்ணெய் குடிக்காது. பார்த்தீங்கன்னா அந்த பச்சை நம்பி கிடைக்கணும்னு சொல்லுங்கள், எண்ணெயாக இருக்காது. அவ்வளோ குடிக்காமல் நல்லதாக இருக்கும். பச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு அஞ்சு பச்சை சுட்டு வச்சுருக்கோம். நம்ம எல்லா பச்சும் இப்போ நம்ம எல்லா பஜ்ஜியும் சுட்டு முடிச்சாச்சு, மாவெல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் வந்து மிளகா பஜ்ஜி போட்டுருக்கோம். சும்மா நம்ம வீட்டில் இருக்க கறிவிக்கிற மிளகா மிளகா தான் அரைச்சி போட்டிருக்கோம். அது நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வெறும் மாவில் வந்து மிளகாத்தூள் கம்மியாக போட்டு இருந்தால் இந்த உரப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிளகா இப்போ நம்ம வந்து பச்சி மிளகா பச்சி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எங்கே வரோம்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தோட இருக்குது, அந்த தோட்டத்து தான் போகிறோம். நான் உங்களுக்கு பிள்ளைகள் அக்கா பையன் எல்லோரும் அப்பா அம்மா நாங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அக்கான்னு கொண்டு போகிறோம். இப்போ நம்ம அங்கே தோட்டத்தில் வந்தாச்சு.
கையில் வந்து காப்பி கட்டி சாயங்காலம் ஈவினிங் ஒரு 5 o'clock சாப்பிட வெடி பண்ணியாச்சு. இப்போ அம்மா அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம வச்சுலாம் வச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் காப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஈவினிங்க்கு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ண வச்சு மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் பிளேட்லாம் செஞ்சு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ரெண்டு தான். சொல்லுங்கப்பா, நீ சாப்பிடு. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்ங்களா? சுண்டாப்பா இருக்கு. வாய் சாப்பிடு. சாப்பிடல. ஆ சொல்ல சொல்லல. கடிச்சாமா Oh,